வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ உண்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ உண்டான ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க? ஸோ தேர்வர்கள் மத்தியில் மிகுந்த குழப்பத்தோட மிகுந்த இன்று ரிசல்ட்டா நாளை ரிசல்ட்டா அப்படின்ட்டு தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் குழப்பத்தோடு இருக்க காரணம் என்ன? தேர்வு நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் முதற்கட்ட தேர்வுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிறதுக்கு இதுவே முதல் காரணம் கூட சொல்லலாம். ஏன்னா ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே வழக்கமாக அவங்களுடைய ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் ரிசல்ட்ஸு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரியே இதுவரை அப்படி தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தாமதம் பண்ணுவாங்க, ஆனால் பட் இவ்வளோ தாமதம்ன்றது இதுவே முதல் முறைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் டிலே பண்ணிகிட்ருக்காங்க, 4 மாதங்களுக்கு மேலாக டிலே பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல, நடுவில் இடஒதுக்கீடு தீர்ப்பு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிஎஸ்டிஎம் தீர்ப்பு கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால இன்னும் காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை டிஎன்பிஎஸ்சியுடைய டிக்ளரேஷனில் கொடுத்துருக்க மாதிரி அஃபீஷியலாக நாங்கள் சொன்ன தேதியில் சொன்ன டைமில் நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவோன்ட்டு இந்த முறை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஒருவேளை அவங்க குறிப்பிட்ட தேதிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ், இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ உடைய சர்வீஸ் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் செப்டம்பர் 2022. ஸோ சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் அவங்க ரிசல்ட் பப்ளிஷும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கு 28 நெருங்கி கொண்டிருக்கோம், 29 மற்றும் 30. ஸோ இன்று மாலை கூட ரிசல்ட்ஸ் வெளியிட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிறிது நேரத்தில் கூட கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கவலையே படாதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நபர்கள் மெயின்ஸ் செல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சார் மெயின்ஸ் செல்வாங்க அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்கீங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். மெயின்ஸ்க்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 175,000 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு போவாங்க. ஸோ அவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு செலெக்ஷனில் திட்டமைச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் ஒருத்தராக மெயின்ஸுக்கு இருக்கலாம், வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஸோ இப்பொழுதுலேருந்தே உங்களுடைய மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, எவ்வளோ எடுத்தால் நான் மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஒரு 100க்கு மேலே, 95லேருந்து 100க்கு மேலே, 110, ஸோ 120, 130, ஸோ இந்த மாதிரி 140, இந்த மாதிரி யார் இருந்தாலும் அந்த 95+ இருக்கிறவங்க உடனடியாக உங்களுடைய மெயின்ஸை இப்போந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம், கவலையே இல்லை. நீங்கள் மெயின்ஸுக்கு உறுதியாக்கப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு மெயின்ஸுன்றது உறுதியாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம அடித்து சொல்ல முடியும். ஸோ கவலைப்பட வேண்டாம், மெயின்ஸுக்கு இப்போந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்த மெயின்ஸில் உங்களை சந்திக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேர்வு முடிவுகள் இன்ஷியல் நாளை மாலைக்குள்ளார கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க, கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் நெருங்கி கொண்டிருக்கிறோம், நெருங்கிய காலமும் வந்துவிட்டது, காத்திருப்பு காலங்கள் எல்லாமே முடிந்தது, இனிமேல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, இன்றெல்லாம் நாளை மாலைக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ உடைய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.